ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர என்ன ஆச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல, சுவாமி வீட்டுக்கு வந்ததும் அவர் சுவாமிநாதனை பார்த்த பார்வையும் பழகின விதமும் எனக்கு ஒண்ணும் புரியல, குழப்பமா இருக்கு. இதுல என்ன குழப்பம்? ஒரு காகிதத்தையும் பேனாவும் கொண்டு வாங்க. சுவாமிநாதன் நீ தலையெழுத்தை கணிச்சு காமிச்சு சொல்லிடுற, நீ போய் எடுத்துட்டு வாமா. அவ்வளோ பெரியவா அவனை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரேன்தான். சுவாமிநாதன் பிறந்த தேதியும் மாசமும் வருஷம் சொல்லுங்க. மே மாதம் 20ஆம் தேதி 1894. கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. ஓ, நேரம்? காலை 10:30. சரி. இந்த விவரங்களை இதுக்கு முன்னே யார்கிட்டயா சொன்னல? இல்ல, ஏன் கேக்குறே? சும்மா தான் கேட்டேன். இதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க, தோஷம் ஏதாவது இருந்தா பரிகாரம்? தோஷமா பரிகாரமா? என்ன, உங்க சிரிப்புக்கு அர்த்தம் புரியலையே. பரிபூர்ணத்துக்கு எதுக்கு போய் பரிகாரம்? இது சாதாரண ஜாதகம் இல்லம்மா, அனைத்து அம்சங்களும் நிறைந்த த்ரேதாயுகத்தில் ராமனும் துவாபர யுகத்தில் கிருஷ்ணனும் போல் கலியுகத்தில் இப்படி ஒரு ஜாதகம் இருந்ததா நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஒருவேளை சந்நியாசமே கூட இவனுக்கு சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்றேன், ஏன் பிள்ளை எதுக்கு அதுக்கெல்லாம் போறான்? மகா பொறு, நீங்க சொல்லுங்க. இது சாதாரண ஜாதகமா இருந்தா என் அனுபவத்துக்கு இந்நேரத்துக்கு சட்டன்னு கழிச்சுட்டு போயிருப்பேனே. ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியாததுனால்தான் எப்படி சொல்றதுன்னு முழிச்சுட்டு இருக்கேன். என்ன, நீங்க ஒருமுறை கலியுகத்துல இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்ததே இல்லைன்னு சொல்றேன், அப்புறம் இது என்ன ஜாதகம் கணிக்கவே முடியலன்னு சொல்றேன், என்னன்னு தெளிவா சொல்லுங்க. ஏற்கனவே இவ ஏதேதோ சொல்லி என்ன குழப்பிக்கிட்டு இருக்கா, இப்போ நீங்க வேற இப்படி சொல்றீங்களே. எனக்கு புரியுது, ஆனா என் அறிவுக்கு எட்டாத விஷயத்த நான் எப்படி சொல்றதுன்னு தான். சுப்பிரமணி, என்ன மன்னிச்சுடுற, சத்த நான் ஆத்துக்கு போயிட்டு வந்துறேன். என்னாச்சு, ஜாதகத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி சொல்றீங்க? அத பத்தி பேச இப்ப எனக்கு நேரம் இல்லடா. இதோ இப்ப வந்துடுறேன். அதன்படி என்ன, ஆகாரத்தை முடிச்சு அப்புறமா இந்த வேலையை பார்க்க கூடாதா? வரே போடி. அவசர அவசரமா வந்து அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கேல்? நோக்கு சொன்ன விளங்காதோ, சத்த நேரத்துல வரேன், நீ போய் சாப்பிடு. வாங்கோல, ஒரு முறை சொன்னா விளங்காதா? போடி போ. ஆமா, 10 சக்கரம் கட்டிட்டு இருக்க பரமேஸ்வரன் கூட உங்களை மாதிரி பறக்க மாட்டார். என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? என்ன சொன்ன அது சொல்லு. தெரியாம சொல்லிட்டேனா, மன்னிச்சுக்கோங்க. இல்ல 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 இல்ல, இப்ப ஏதோ 10 சக்கரத்தை கட்டுன்னு ஏதோ சொன்னியே, அத சொல்லு. 10 சக்கரம் கட்டிண்ட பரமேஸ்வரன் கூட உங்களை மாதிரி பறக்க மாட்டாருன்னு சொன்னேன். கால 10 சக்கரம் கட்டிண்ட பரமேஸ்வரன் கூட என்ன மாதிரி பறக்க மாட்டார்? ஏய், எனக்கு விளங்கிடுச்சுடி, எனக்கு விளங்கிடுச்சுடி, எனக்கு விளங்கிடுச்சு. என்ன, நான் வந்து சொல்றேன், வந்துடுறேன், இப்ப வந்துடுறேன், போயிட்டு வந்துடுறேன். எனக்கு என்ன, சுவாமிநாதா,
இங்கேயா இருக்கு. நீ வாய் போய் ஒரு தட்டு ஜலம் கொண்டு வா. எதுக்கு நான் சொல்றேன் இருப்பா, நீ போமா, நீ போய் கொண்டு வாங்கநாத. ஹர ஹர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர சுவாமிநாத. சுவாமிநாத சங்கரா, சங்கரா உருகுதே உனது புகழ் பாடவே, மனமெல்லாம் மருகுதே உனது முகம் காணவே. வேதங்கள் நாதங்கள் நீ போற்றுவா இறைவா. என்ன இது, குழந்தை காலெல்லாம் விழுந்துட்டு. சுவாமிநாதா, சுவாமிநாதன் காலில் இருக்கிற சக்கரத்தை பாருங்க. இது சாதாரண குழந்தை அல்ல, பகவானோட அவதாரம். இந்த உலகத்தின் மக்களை ஆசீர்வதிக்க வந்த மகான் உங்க சுவாமிநாதன். நீங்க என்ன சொல்றேன், எனக்கு ஒண்ணும் புரியல. உங்க குழந்தை அந்த பகவானுடைய அவதாரம் தான். என்ன குழந்தை போய் பகவான் சொல்றேன்? ஆமா ஆமா, பகவானுடைய அவதாரம் தான். ஆமா ஆமா, இவன் ஒரு ஞானி. மத்த மனுஷா மாதிரி இவன் சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டான். நிச்சயம் சந்நியாசம் போவான், ஆத்துல தங்கவும் மாட்டான். அந்த காலம் வரும்போது உங்களை விட்டு ரொம்ப தொலைவு போயிருப்பான். நீங்களே நினைச்சாலும் அவன் நெருங்க முடியாத உயரத்துல இருப்பான். ஈஸ்வரா, ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. மகான் மகான்களும் அதிசயங்களும் தொடர்கிறது. மாவட்ட கல்வித்துறை அதிகாரியாக சுப்பிரமணிய சாஸ்திரிகள் பணியாற்றிய காரணத்தால் அவர் விழுப்புரத்திலிருந்து திண்டிவனத்திற்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டார். ஒரே ஆளா எத்தனை வேலை தாண்டிமா செய்யறது? ஏண்டி மகா, நான் இங்க பொலம்பின் இருக்கேன், நீ எங்க சமய கட்டில என்ன பண்ணிட்டு இருக்க? கூட மாட செத்த உத்தாச பண்ணலாம் இல்லையா? ஏன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடுதோ, இனிமேதான் பெரிய வேலை இருக்கு. ஓ, அப்படி என்ன பொல்லாத வேலை? பொல்லாத வேலையா? உங்களுக்கும் உங்க பிள்ளையாண்டான்களுக்கும் சமைக்கிறது என்ன லேசா? இன்னும் சித்த நேரத்துல அந்த ரெண்டு வாண்டங்களும் பசிக்குதுன்னு வந்து நிக்க போறதுகள் பாருங்க. ஏனா பாத்தேல சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள வந்து நிக்கிறா. இப்பதான் அடுப்பே பத்த வச்ச, அதுக்குள்ள ஆகாரத்துக்கு வந்து நிக்கிறேன். போங்கோடா, சித்த நேரம் விளையாடுங்கோ, சமையல் ஆனதும் நான் கூப்பிடுறேன். சரிடி, குழந்தைகளை ஏன் கோச்சுக்கிற, சீக்கிரம் சமையல் பண்ணு. குழந்தைகளா, போய் சித்த நேரம் விளையாடிட்டு வாங்கோ, போங்க. சரி மகா, நாளை பின்ன எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. என்னன்னா அப்படி முக்கியமான வேலை? எல்லாம் நம்ம சுவாமி கணபதி படிப்பு விஷயம் தாண்டி, அவளை பள்ளிக்கூடத்துல சேர்க்க வேண்டாமோ? அதுக்குள்ள பள்ளி விவரம் எல்லாம் சேகரிச்சுட்டேல. என் நண்பன் வேணு சாஸ்திரி இந்த வேத பள்ளியில தான் இருக்கான். அவன் இந்த பள்ளிய பத்தி நிறைய சொல்லிருக்கான். இங்க படிச்சவா எல்லாரும் பெரிய பண்டிதர்களா ஆயிருக்கலாம். இதுக்கு மேல என்ன வேணும்? ஏனா கணபதியை வேணா வேத பள்ளியில சேருங்கோ, ஆனா சுவாமிய வேணாமே. என்னடி இப்படி சொல்ற? அப்ப சுவாமி எங்க படிப்பான்? அவனை வேணும்னா கான்வென்ட்ல சேர்த்து விடலாமே. வெள்ளக்காரன் வந்ததுல இருந்து இங்கிலீஷ் மேல எல்லாருக்கும் மோகம் அதிகமாயிடுது. சரி,
சமையல் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சத்த வெளியே போயிட்டு வந்துடுறேன். நான் சொல்ற மாதிரியே அப்பா கிட்ட சொல்றியா? சொல்ற. இப்போ உன் தோப்பனார் வந்து வேத பள்ளிக்கு போகலாம் பார். அப்ப நீ இல்லப்பா எனக்கு கான்வென்ட்ல படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, என்ன கான்வென்ட்ல சேர்க்கறீங்களான்னு கேக்கணும். புரிஞ்சதோ? ஏம்மா, எல்லாரும் பாடசாலையில தானே படிக்கிறா? சுவாமி, அம்மா எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். உனக்கு தெரியுமோ? நோ தெரியுமா? அப்படி சொல்லுடா என் தங்கமே. ஏ சமத்துடா நீ. இந்தா இந்த காசை வச்சுட்டு ஏதாவது வாங்கிக்கோ. எதுக்குமா? வச்சுக்கடா, ஏதானும் தின்பண்ட வாங்கி சாப்பிடு. சரி சரி, அப்பா ரசத்தம் கேக்குது, நீ போ. சித்த நாள் கழிச்சு உன்னை கூப்பிடுறேன், சரியா? சொன்னதை மட்டும் மறந்துடாத. மறந்துடாதடா. சரிம்மா. என்னடா கொண்ட, என்ன வேணும்? பாடசாலையை பத்தி ஏதானும் கேளுங்கப்பா. ஏண்டா, அத பத்தி என்ன பேசணும்? நோக்கு, அதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்லப்பா, எனக்கு பாடசாலை வேண்டாம், கான்வென்ட்ல சேர்க்கறேலா. என்னடா அம்பி இப்படி சொல்ற? நோக்கு சாஸ்திரங்கள் மேலதானே ஆர்வம், இப்ப என்ன திடீர்னு ஆங்கிலத்து மேல ஆசை? ஏனா அவன் தான் ஆங்கில பள்ளியில படிக்கிறேன்னு சொல்றானோ? நாம ஏன் அவனை கான்வென்ட்ல சேர்க்க கூடாது? சாப்பிடுங்க. அப்பா, இங்க வாங்கோ. அம்மா தான் இப்படி சொல்ல சொன்னா, காசு கூட கொடுத்தா. அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? சத்தங்க வா. என்னண்ணா, என்ன வேணும்? புள்ளையாண்டா கிட்ட என்ன சொன்ன? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அது வந்தா சொல்லு. ஏன் இழுக்கிற? இவனை ஏன் அப்படி சொல்ல சொன்ன? ஏனா இவனை வேத பள்ளியில சேர்த்தேதான் ஆகணுமா? ஏண்டி, அதுல என்ன பிரச்சனை? நம்ம முன்னோர்கள் மாதிரி இவனுக்கும் வேத சாஸ்திரங்கள் பத்தின ஞானம் வேண்டாமா? இல்லனா நேக்கினமும் மனசே சரியில்லை. நாம ஏன் இவனை கான்வென்ட்ல சேர்க்க கூடாது? மகா, உன் மனசுல வேற என்னமோ இருக்கு, சொல்லேண்டி. சொன்னாதானே எனக்கு தெரியும். இவனை வேத பள்ளியில சேர்த்தா எங்க என்னை விட்டுட்டு மடத்துல சேர்ந்துருவானோன்னு எனக்கு பயமா இருக்குண்ணா. என்ன மகா, அதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படியே அவன் போனாலும் அது நமக்கு பெருமை தானே? நம்ம மனசே சரியில்லை. இவனை வேத பள்ளியில சேர்க்கணும்னு கேட்ட உடனே நீக்கு ஏதோ பண்றதுன்னா ஏதோ சரியா படல. அசடு, அடி அசடு, இப்ப எதுக்காக கண் கலங்குற? அப்படி என்ன ஆயிடுத்து? வேத பள்ளியில சேர்ந்து படிக்க போறோம், அவ்வளவுதானே? ஏன்னா இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்கேன்னா இல்ல உங்க பேச்சுதான் மறுத்திருப்பேனா? இந்த ஒரு தடவை மட்டும் என் பேச்ச கேளுங்கன்னா. நீக்கெனமோ நெஞ்சே பாரமா இருக்குன்னா
ஏதோ உயிரே பெரிய மாதிரி இருக்கு. என்னடி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? நீக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம், மத்ததெல்லாம் அப்புறம்தான். உன் விருப்பப்படியே இவனை கான்வென்ட்லயே சேர்த்துடலாம், போதுமா? இப்ப சந்தோஷமா? ஆண்களும் அதிசயங்களும் தொடர்கிறது. நமஸ்காரம். வணக்கம். என் பேர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள், இவன் என் பையன் சுவாமிநாதன். உங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்க வேணு சாஸ்திரியோட நண்பரா? ஆமா. உங்க பையனை சேர்க்க வருவீங்கன்னு அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அப்படியா? உங்க பையன் கிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா? தாராளமா பேசுங்க சுவாமி. அவளுக்கு வணக்கம் சொல்லுப்பா. வணக்கம் டீச்சர். பிரைஸ் தி லார்ட். குழந்தை, உன் பேர் என்னடா? என் பேர் சாமிநாதன். உங்க பேர் என்ன சுவாமி? அவகிட்ட அப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. சிஸ்டர், தப்பா எடுத்துக்காதீங்க. யார் அவன் பேரை கேட்டாலும் அவனும் அவ பேரை கேட்டுருவான். என்னன்னு தெரியல, அது அவனோட பழக்கமா எடுத்து. பரவாயில்ல விடுங்க, குழந்தை தானே. என் பேர் ஜெனிஃபர். இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? வேதப்பள்ளியில படிச்சேன் டீச்சர். வேதப்பள்ளியில படிச்சீங்களா? இந்த ஸ்கூல்ல சேர்க்க சொல்லி யார் சொன்னா? அம்மா சொன்னாங்க. அம்மா சொன்னாங்களா? இந்த ஸ்கூல்ல படிக்க உனக்கு விருப்பமா? விருப்பம்தான். வேற என்னென்ன விருப்பம், எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு நெய்முறுக்கு ரொம்ப பிடிக்கும், பால் சாதம் பிடிக்கும், அப்பா கூட வெளியே போக பிடிக்கும். அப்பா கூட அடிக்கடி வெளியில போவீங்களா? ஆமா. நீங்க என்ன கேட்டாலும் அவர் வாங்கி தருவாரா? வாங்கி தருவார். உங்களை கோச்சிக்கவே மாட்டாரா? உங்களுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்குமா இல்ல அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? அப்பாவை பிடிக்கும். எல்லா குழந்தைகளும் அம்மாவை தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா இவன் அப்பாவை பிடிக்கும்னு சொல்றது கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, அவ கொஞ்சம் கண்டிப்பா இருப்பா. அதை செய் இதை செய்யணும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. அதான் ஏதோ கோபத்துல சொல்றான்னு நினைக்கிறேன். அம்மா எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்வாங்க. நீ சின்ன பையன் இல்லையா, உனக்கு எதுவும் தெரியாது இல்லையா, நீ எந்த தவறும் செய்யக்கூடாதுன்னு அப்படி சொல்வாங்க. அதனால நீ அம்மா பேச்ச கேட்டு எப்பவும் சமத்தா இருக்கணும். நான் இந்த தவறு செய்ய மாட்டேன் டீச்சர். அப்படியா? நீங்க எந்த தவறு செய்ய மாட்டீங்களா? ரொம்ப சமத்தா இருப்பீங்க போல இருக்கே. ஆனா இப்ப இருக்கிற மாதிரியே பெரிய பையன் ஆன பிறகும் சமத்தா இருக்கணும், எந்த தவறு செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா கடவுள் தண்டிச்சிருவார். தப்பு பண்ணா கடவுள் தண்டிப்பாரா டீச்சர்? ஆமாப்பா. நான் தப்பு செஞ்சா உங்க கடவுள் தண்டிப்பாரா இல்ல எங்க கடவுள் தண்டிப்பாரா டீச்சர்? எல்லா கடவுளும் ஒண்ணுதாப்பா, நாம தான் வேற வேற உருவம் கொடுத்து தனித்தனியா பாக்குறோம். சரி, இவ்ளோ பேசுறியே, நீ எப்படி கடவுளை பாப்ப? நான் தான் கடவுளை தினமும் பாக்குறேன். தினமும் கோயிலுக்கு போவியா? இல்ல, நான் வீட்லயே பாப்பேன். வீட்லயே பாப்பியா? ஆமா. அப்போ ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரேன், அப்ப எனக்கு கடவுளை காட்டுறியா? நான் இப்பவே காமிக்கிறேன். இப்பவே வா. எப்படி? எல்லாருக்கும் பைபிள் பேப்பர் வந்துருதா? எனக்கு வரல சார். எனக்கும் வரல சார். தெரியும், நான் தான் எடுத்து வைத்தேன். இங்க வாங்க. ரெண்டு பேரும் ஒரே மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. ஜோசப் 90 மார்க்கும், சுவாமிநாதன் 90 மார்க்கும். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. இவா ரெண்டு பேரும் ஒரே மதிப்பெண் எடுத்திருக்கான்னா, ஜோசப் பேப்பர்ல எங்கெல்லாம் கிறுக்கி இருக்கோ அதே மாதிரி சுவாமிநாதன் பேப்பர்லயும் கிறுக்கி இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் சுவாமிநாதா சொல்லு. தெரியலையே சார். தெரியலையா? அவன் எழுதுறப்ப அப்படியே பார்த்து எழுதிட்டு இப்ப பொய்யா சொல்ற படவா? நீட்டு கைய. குடும்பம் நீ பகவத்கீதை படிக்கிற குடும்பம்,
நீ பைபிளே படிச்சதுல அவன் உன்ன பார்த்ததுன்னு பொய்யா சொல்ற? நான் அத பண்ணல, நம்புங்க சார். ஜோசப் நீ போய் உட்காரு. இவனெல்லாம் முட்டி போட வச்சாதான் புத்தி வரும். டேய் போய் முட்டி போடுறா. நான் அத பண்ணல சார், நம்புங்க. பேசாத, சொன்னதை மட்டும் செய். போய் முட்டி போடு, போ போடா. இந்த வயசுல பாத்துறது மாட்டிக்கிட்டா போய் சொல்றது இதெல்லாம் உருப்படாது. பிற்காலத்துல மாறுதான் வைக்கும். மனிதன் முகத்தை பார்க்கிறான். தேவனோ இதயத்தை பார்க்கிறார். ஜோசப் இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடு. பரீட்சையில இதுக்கு இவன் நல்லா விளக்கமா எழுதியிருந்தான். சொல்லு என்னடா முழிக்கிற? மறந்து போச்சு சார். என்ன மறந்து போச்சா? நீ தானே பரீட்சையில நல்லா வசனம் எழுதியிருந்த. இந்த வசனத்துக்கு வேற யாருக்காவது விளக்கம் சொல்ல முடியுமா? நோக்கு தெரியுமா? எங்க இங்க வந்து சொல்லு பாப்போம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். தேவன் சாமுவேலை அழைத்து ஈசாயி குமரர்களில் ஒருவனை இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவாக்கு என்றார். சாமுவேலும் ஈசாயி குமரர்கள் ஆறு பேரை பார்த்து திடகாத்திரமாக இருக்கிறார்கள், இவர்களில் யாரை ராஜாவாக்கலாம் என்ற யோசனையில் இருக்கையில் தேவன் சாமுவேலிடம் ஈசாயின் ஏழாவது குமாரன் தாவூதை ராஜாவாக்கு என்றார். ஆனால் சாமுவேல் சிறியதாக இருக்கிறான் என்று கூற தேவன் நீயோ அவன் முகத்தை பார்க்கிறாய், நானோ அவனது இருதயத்தை பார்க்கிறேன் என்றார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரப்ரஹ்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என்ன மன்னிச்சுக்கோ சுவாமிநாதன், உன்னை பார்த்துதான் எழுதுனானு சொல்லிருக்கலாம் இல்லையா? நீங்க கேக்கல, நான் சொல்லல. என்ன மன்னிச்சிடுறா, நானும் முகத்தை மட்டும்தான் பார்த்தேன், இதயத்தை பார்க்கல.